அல்ல, ஒதுக்கப்பட்டவர்கள் வாஞ்சித்தீங்கன்னா நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும், நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப என்னுடைய செகண்ட் பார்ட், ஐ வாண்ட் டு கிளியர் யுவர் மைண்ட் ஃப்ரம் சம் அன்நெசசரி க்வெஸ்சன்ஸ். நல்லா கவனிங்க. ஐயா இந்த வசனத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம். நான் ஒரு எமோஷனல் ஸ்டேட்டஸ்க்கு உங்களை கொண்டு வந்து நான் அபிஷேகத்தில் வழி நடத்த விரும்பல, ஆனால் தெளிவான வார்த்தைகளை காண்பித்து நான் உங்களை தேவனுக்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். 12 அதிகாரம், 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 3 வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும், ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்ப நீங்க இப்ப உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, நான் இயேசுவை, ஐ கால் ஜீசஸ் அஸ் லார்ட் ஜீசஸ் கர்த்தர் சொல்றனே, அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காட்டி கொடுக்காம சொல்லலையே, அப்ப இதையும் அபிஷேகம் 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 சொல்றீங்களே, அதுக்கும் என்னையா வித்தியாசம்? தட் இஸ் ஒன் க்வெஸ்சன், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நான் இயேசுவ கர்த்தர் தானே சொல்றேன், நான் இயேசுவ தள்ளப்பட்டவன் சொல்லலையே, இயேசுவ கர்த்தர் சொல்றதுனால பரிசுத்தாவியினாலே அன்றி. அப்போ பரிசுத்தாவியானவர் எனக்கு உதவி செய்யலையா? எஸ். The Holy Spirit only prompted you to believe Jesus as Lord, no doubt about it. அப்ப நீங்க சொல்ற அந்த நிறைவு, ஆவியின் நிறைவு என்னையா டிஃபரன்ஸ்? இன்னொரு வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். எபேசியர்களின் நிருபம் 1 அதிகாரம், எபேசியர்களின் நிருபம் 1 அதிகாரத்தில் பவுல் எழுதுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். அதை நாம் பாடலாகவும் பாடினோம், ஆனால் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எபேசியன்ஸ் 1:13 வசனத்தையும் 14 வசனத்தையும் வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஐயா அங்க வசனத்துல போட்டிருக்கு, நீங்க சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டீர்கள் எழுதியிருக்குதே. நாங்க விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடவில்லையோ? போட்டார். From that day you can call him Abba, Father. அன்றைய நாளிலிருந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்குள் கிரியை செய்தது. அப்ப நீங்க என்ன அபிஷேகம் அபிஷேகம் சொல்றீங்களா? அது என்ன, இது என்ன? அநேகருக்குள்ள இருக்கிற பெரிய கேள்வி, நன்றா கவனிங்க. I am from a very strong Anglican church. And I used to tell, I am still a very strong high Anglican man. எங்க சர்ச்சுக்கு பேரு ஹை ஆங்கிலிகன் சர்ச். கோ டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், விசிட் சாயர்புரம். த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சர்ச் இன் த ஹோல் டிஸ்ட்ரிக்ட் இஸ் சாயர்புரம் சர்ச். ஐ எம் த ப்ராடக்ட் ஆஃப் தட் சர்ச். நல்லா கவனி. ஸோ ஐ ஆம் அன் ஆங்கிலிகன். ஐ எம் ப்ரவுட் டு பி அன் ஆங்கிலிகன். ஐ வாண்ட் டு டெல் யூ, ஐ எம் ப்ரவுட் டு பி அன் ஆங்கிலிகன். பட் ஐ எம் அ பேப்டைஸ்ட் ஆங்கிலிகன். இதுதான் கொஞ்சம் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஐ எம் ஃப்ரம் அ ஹை ஆங்கிலிகன் சர்ச். I'm still an Anglican inside. என்னுடைய மினிஸ்ட்ரியை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா, ஆங்கிலிகன் மிஷினரிஸ் என்ன பண்ணாங்களோ அதே தான் நாங்க பண்றோம். என்னுடைய மூதாதையர்களாகி அந்த மிஷினரிகள் என்ன செய்தார்களோ அதே சேம் திங் ஐ எம் டூயிங் எக்ஸாக்ட்லி இன் பிஹார். பிகாஸ் ஐ எம் அன் ஆங்கிலிகன், ஐ எம் நாட் டூயிங் எ மினிஸ்ட்ரி லைக் எ பெண்டிகாஸ்டல். ஐ வாண்ட் டு டெல் யூ, பிகாஸ் பெண்டிகாஸ்டல்ஸ்க்கு மிஷினரிஸ்க்கு சம்பந்தமே கிடையாது. அவங்களுக்கு தெரியாது மிஷினரி நான் யாருன்னு தெரியாது. ஏன்னா அவங்க மற்ற சர்ச்சில் இருந்து ஆட்கள் கூட்டி வச்சிருக்காங்க. உண்மைதானே? நான் ஒன்றும் பொய் சொல்லலைல்ல. பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் எங்கேருந்து காங்கிரிகேஷன் வந்தது? மெத்தடிஸ்ட்ல இருந்து கொஞ்சம், ரோமன் கத்தடிக்கல இருந்து கொஞ்சம், அங்கே இருந்து கொஞ்சம், இங்கேருந்து கொஞ்சம், எல்லாம் போட்ட ஒரு கலவை.
See, they are not brought, I born and brought up by a missionary established church. That's why I'm still a missionary. நல்லா கவனிங்க. இப்போ பரிசுத்தாவியானவர் நான் விசுவாசியான போது எனக்கு முத்திரை போடவில்லையே, போட்டார் போட்டார். அதைத்தான் இன்னொரு வசனத்திலையும் வாசிக்கலாம், எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கன்று, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கன்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஓஹோ, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அன்றைக்கு நான் மறுபடி பிறக்கும் போது ஆவியானவர் முழுவதுமாக எனக்கு ஒத்தாசை செய்தார். ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? Have you ever visited a potter's workshop? குயவனுடைய வீட்டை போய் பார்த்துருக்க மாட்டீங்க. சிங்கப்பூர்ல உங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் உங்களுக்கு துரமானது. ஒரு குயவன் களிமண் எடுத்து அந்த பானையை செய்யறதை பார்த்துருக்கீங்களா? தண்ணியை தொட்டு 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 தான் செய்வான். தண்ணியை தொட்டு தான் செய்தான் பானையை. ஆனா பானையை செய்து காய வச்சுட்டு அதுல என்ன ஊத்தி வைக்கணும்? தண்ணி ஊத்தி வைக்கணும். உங்களை ஆண்டவர் ரசிக்கும் போது தண்ணியை தொட்டு, பரிசுத்த ஆவியானவர் தொட்டு தொட்டு தான் உங்களை உருவாக்குறாரு. ஆனா அதுக்கு மாத்திரம் இல்ல, உனக்குள்ள தண்ணி வைக்கணும்னு. ரெண்டு வித்தியாசமான அனுபவம் தானா? உங்களை பார்த்தா நர்சரியில உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது. வித்தியாசமான அனுபவம் தானா? Different experience. I was molded and made by the help of the Holy Spirit. He brought me to the identification of Jesus as Lord. கிறிஸ்து கர்த்தர் என்று எனக்கு அடையாளம் காட்டி கொடுத்தார். எனக்கு முத்திரை போட்டு என்னை மீட்கப்படும் நாளுக்கு அச்சாரம் கொடுத்திருக்கிறார். அச்சாரம் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார். ஒரு பிளாட்டை வாங்க போறீங்க, ஆமா, 100 million $1 million சொல்றாங்க. 100,000 நீங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்க. இன்னொரு ஆள் போய் அதை கேட்டா என்ன சொல்லுவாங்க? அட்வான்ஸ் வச்சாச்சு, யூ கேனாட் பை இட், இஸ் ஆல்ரெடி அலாட்டட் ஃபார் சம்படி. அதே மாதிரி முத்திரை போட்டது அச்சாரம், வெறும் அட்வான்ஸ் போட்டிருக்கிறாரு. ஹலோ, நல்லா கவனிங்க. அச்சாரம் போட்டிருக்காரு, வெறும் அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கிறாரு. அது முத்திரை. ஆனா அது பர்பஸ் அல்ல. That is not a final purpose. Final purpose is I made a pot to keep water inside so that others can quench their thirst. மற்றவங்க தாகத்தை தீக்கிறதுக்கு தண்ணி வைக்கிற குடமாக என்னை மாற்றுவதற்கு, பாத்திரமாக மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் என்னை மணைந்து கொண்டிருக்கிறார். அதுல நான் திருப்தியா இருந்தா என்ன நடக்கும்? சர்ச்சுக்குள்ள 1000 பேர் இருந்தாங்கன்னா எத்தனை காலி பாத்திரம் சொல்லுங்க? எல்லாம் எம்டி வெசல். பக்கத்துல கையை பற்றி சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்றாங்களோ. I have come into the church as a part, but I am empty. சர்ச்சுக்குள்ள எதுக்கு ரொம்ப சத்தம் கேக்கு? டங் 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 என்ன ஒரு சின்ன காரியம்னாலும் டங்கு டங்குன்னு எல்லா எம்டி வெசலும் ஒன்ன ஒண்ண இடிச்சுக்கிட்டு சத்தமா, ஒரே சத்தம். தேர் இஸ் கமோஷன் இன் தி சர்ச். தேர் இஸ் எ ப்ராப்ளம். எல்லா பாத்திரத்தையும் தமிழ் அழகான ஒரு பழமொழி சொல்லாங்க, குறை கூடம் கூத்தாடும். என்னதான் குறை கூடம்? இங்க குடத்துல ஒண்ணுமே இல்லைன்னா இது கூத்து மட்டும் ஆடாது, எல்லாமே ஆடும். நிறைய வெசல், ஒரே ஆட்டம் தான். ஏன்னா ஒண்ணும் கிடையாது உள்ளுக்குள்ள, நிறை குடம் தழும்பாது. ஏன்னா தாகம் உள்ளவங்க அங்க ஓடி வருவாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு ஓடி வருவாங்க. அதுதான் அவங்களுக்கு மெயின் பர்பஸா இருக்கும். ஆனா குறையா இருக்கிற குடம், எம்டியா இருக்கிற குடம் எல்லாம் ஒன்னு ஒண்ணு சட்டை பட்டு வான் சத்தம் நல்லா இருக்கா, டங் 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 எது நல்லா இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கு சர்ச்சுக்குள்ள.